اقسام الناس في الاعتقاد في الأسباب، انقسم الناس في الاعتقاد في الأسباب إلى ثلاثة أقسام، صحيح وشرك أكبر وشرك أصغر. மனிதர்களை பொறுத்தவரையிலே அதாவது அஸ்பாபுகள் அல்லாஹு தாலா காரணமாக வைத்திருக்கக்கூடிய விடயங்களிலே மூன்றாக பிரிகிறார்கள். அதிலே ஒரு கூட்டம் என்னவென்றால் சரியான நிலைப்பாட்டை எடுத்தவர்கள், இன்னொரு கூட்டம் என்னவென்றால் அவர்கள் சிறிய இணை வைத்தலை செய்கிறார்கள், மூன்றாவது கூட்டம் அவர்கள் பெரிய இணை வைத்தலை செய்கிறார்கள். இன்சான் மின் அன்னாஸ் லதீஹி அலம் ஃபீ பத்னி ஃபஅஹத் ஷை மின் அல் அஅஷாப் அவ் ஷை மின் அத் தவா வஷரப் ஹாதா ஸபப் மஹ்ஸூஸ் மல்மூஸ் أو أخذ يقرأ على بطن الفاتحة هذا سبب شرعي رقى شرعي فهذا صحيح لأنه اعتقد وجعل ما جعل الله سبحانه وتعالى سبب سبب إما حسا كالدواء أو شرعا كالرقية هذا القسم الأول إن مدلاوذ وغي உதாரண மாக ஒரு மனிதனுக்கு வயிற்றிலே வலி ஏற்படுகிறது. அவர் என்ன செய்கிறார்? குர்ஆனையோ அல்லது ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட முறையிலே ஓதி பார்க்கிறார். இந்த ஓதி பார்த்தலை பொறுத்தவரையில் இது அனுமதிக்கப்பட்டது, இது அல்லாஹு தாலா நோய்க்கு அதை குணப்படுத்துவதற்கு இதை ஒரு காரணமாக வைத்திருக்கிறான், இது மார்க்கத்தில் அவருக்கு அனுமதிக்கப்பட்டது, மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டது. அதே போன்று எங்களுடைய புலன்களால் உணர்ந்து நாங்கள் அறிய முடியுமான காரணங்கள் இருக்கின்றன. அவர் என்ன செய்கிறார் என்றால் மருத்துவ செய்கிறார், அதற்காகவே மருந்தெடுத்து அதை மருந்தை சாப்பிடுகிறார். எனவே இதுவும் அனுமதிக்கப்பட்டது, இதுவும் அல்லாஹு தாலா காரணமாக வைத்திருக்கிறான், அதை நாங்கள் எங்களுடைய புலன்களினால் உணர முடியும். முதலாவது நாங்கள் ஓதி பார்ப்பது எங்களுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது நாங்கள் எங்களுடைய புலன்களினால் அறிந்து கொள்கிறோம். எனவே இப்படியாக இருந்தால் இது அனுமதிக்கப்பட்டது, இதுதான் முதல் வகை. بعض الناس يضع على البيت أو على السيارة أو على الأولاد أشياء منها இரண்டாவதை பொறுத்தவரையிலே சில பேர் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுடைய வீட்டிலே வாகனத்திலே இது போன்ற இடங்களிலே சில விஷயங்களை சில பொருட்களை வைப்பார்கள் يضع رأس ثور أو أسد أو سمك حوت எருமை மாட்டுடைய தலையை வைப்பார்கள் அல்லது மீனை வைப்பார்கள் இப்படியான சில பொருட்களை அவர்கள் வைக்கிறார்கள் அவ் நஅல் கதீமா அல்லது பழைய செருப்பை வைப்பார்கள் அவ் இதாராத் அஸ்ஸயாராத் அல்லது வாகனங்களுடைய டயர்களை வைப்பார்கள் அவ் ஹாஃபிர் அல் ஃபரஸ் அல்லதி கதா மின் அல் ஹதீத் தூதா ஃபி ரிஜ்ல் அல் ஃபரஸ் அதே போன்று குதிரையுடைய அடியிலே வைக்கப்படக்கூடிய அந்த சிறிய இரும்பு இருக்கிறதை அதை வைப்பார்கள் அவ் ஐன் அல்லது ஒரு கண்ணை வைப்பார்கள் அவ் கஃப் அல்லது கையை வைப்பார்கள் அவ் பஅத் அல் அஷ்யா மின் அல் பஹர் அல்லது கடலில் இருந்து எடுக்கப்படக்கூடிய சில பொருட்களை வைப்பார்கள் அவ் பஅத் அல் அஷ்யார் அவ் பஅத் அல் மலாபிஸ் அல் கதீமா அல்லது மரங்கள் அதே போன்று பழைய ஆடைகள் இவைகளை எல்லாம் அவர்கள் வீடுகளிலும் வாகனங்களிலும் வைப்பார்கள் அவ் யக்துப் பஅத் அல் கிதாபாத் அல்லது சில எழுத்துக்களை எழுதுவார்கள் லிமாதா தத ஹாதி அல் அஷ்யா ஏன் நீங்கள் இந்த விஷயங்களை வைக்கிறீர்கள் يقول لأن الله سبحانه وتعالى جعلها أسبابا لدفعين نقول أنت اعتقدت وجعلت ما لم يجعل الله سبحانه وتعالى سبب سبب فهذا الشرك أصغر எனவே நீங்கள் என்ன இப்படி செய்கிறீர்கள் என்றால் கண்ணூரை தடுப்பதற்காக செய்கிறீர்கள். ஆனால் அல்லாஹு தாலா கண்ணூரை தடுப்பதற்காக இந்த விடயங்களை வைக்கவில்லை, சபபாக காரணமாக வைக்கவில்லை. எனவே அல்லாஹ் எதை காரணமாக வைக்கவில்லையோ அதை நீங்கள் காரணம் என்று நினைப்பது சிறிய இணை வைத்தலை சார்ந்ததாகும். எனவே இது ஒரு இணை வைத்தல், அதற்கு நாங்கள் சிறிய இணை வைத்தல் என்று சொல்வோம். واذا قال لا هذه الاشياء هي التي تنفع وتضر وتدفع بنفسها العين والشياطين فهذا نسال الله السلامه هو الشرك الاكبر والله اعلم ஆனால் அதற்கு மாற்றமாக இந்த பொருட்கள் தான் கண்ணூரை தடுக்கிறது, இதற்கு சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, இது பிரயோசனம் அளிக்கிறது, தீங்கிழைக்கிறது என்று எவர்களாவது நம்பினால் அது பெரிய இணை வைத்தலாக மாறிவிடும். பெரிய இணை வைத்தல் ஒருவரை மார்க்கத்தில் இருந்தே வெளியேற்றுவிடும். அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்க வேண்டும்.